எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னமொரு இளைஞன் இன்று இயக்குநராக பிரவேசம். விக்ரம் சுகுமாரன் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவன் என்பதில் எனக்கு கர்வம் இருக்கிறது. 1999 2000 வருஷங்களில் நான் எனக்கு என்னுடைய படைப்பு வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான நிறைவான திருப்தியான காலகட்டம் என்று நான் நினைப்பது. தி மோஸ்ட் கிரியேட்டிவ் பீரியட் ஆஃப் மை லைஃப் இஸ் 99-2000 வென் ஐ டிட் கதை நேரம் ஷார்ட் ஃபில்ம்ஸ். அந்த கதை நேரம் குறும்படங்களை நான் செய்யும் பொழுது என் பக்கத்திலேயே இருந்த என்னுடைய வெற்றிமாறன், என்னுடைய விக்ரம் சுகுமாரன், என்னுடைய சுரேஷ், என்னுடைய கௌரி, இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் நான் அந்த குறும்படங்களை செய்திருக்க முடியாது. ஏனென்றால் வெற்றி சொன்னது போல நாளைக்கு காலையில் ஷூட் பண்ணுவதற்கு இன்று இரவு 1 மணிக்கு நான் முடிவெடுப்பேன். அந்த காலகட்டங்களில் என் பக்கத்தில் இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய இளம் நண்பர் என்னுடைய பிள்ளைகள் பாலா கதை நேரத்தில் இருக்கவில்லை. பாலா வாஸ் ஏர்லி அண்ட் ஹி ஹஸ் பீன் அ கிரேட் ஹெல்ப் டு மீ. எங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் குழந்தை பெற ஆரம்பித்து விட்டால் தாய் தகப்பன் குழந்தை வருவதை நிறுத்திக்கொள்வார்கள் என்பது. அது எங்கள் கிராமத்து பழக்கம். ஆனால் அவங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் இன்னும் வீரியம் முறைப்பாகத்தான் இருக்கிறது, படைப்பு ரீதியான வீரியம் முறைப்பாக இருப்பதால் நானும் குழந்தை பெற்று கொண்டு தான் இருக்கிறேன். அது நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சில சமயங்களில் படும். அது நிறுத்தி கொண்டால் என்னுடைய மூச்சு நின்றுவிடும் என்பதும் எனக்கு தெரியும், அதால் நிறுத்திக்கொள்வதில்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது, அவர்களோடு சேர்ந்து கூட கூட நானும் போய்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அவர்களை நான் இப்படி நான் அவர்கள் அங்கே கீழே இருக்கும் பொழுதும் நான் குனிந்து பார்ப்பேன். இப்பொழுது நான் அவர்களை அண்ணர்ந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதை விட ஒரு தகப்பனுக்கு சந்தோஷம் என்ன இருக்க முடியும், நிறைவு என்ன இருக்க முடியும்? மை பாலா, மை வெற்றி, மை விக்ரம், மை சுரேஷ் அண்ட் மை கௌரி, மை சின்னு ராமசாமி, ஆல் தீஸ் வண்டர்ஃபுல் யங்ஸ்டர்ஸ் வர் வித் மீ. ஐ கேன் ஓன்லி சே தட் ஐ வாஸ் பிளெஸ்ட் டு ஹாவ் தீஸ் பீப்புள் வித் மீ. எனது தோட்டத்தில் விளைந்த விதைகள் நல்ல விதைகளாக இருந்தன. அதனால் அதுக்கு கொஞ்சம் நீர் விட்டதுமே அவைகள் செழித்து வளர்ந்து பயன்தர ஆரம்பித்தன. அப்படித்தான் நான் நினைத்து கொள்கிறேன். நான் அவர்களை உருவாக்கவில்லை, அவர்களாக உருவாகி கொண்டார்கள். விக்ரமை பற்றி இங்கு பேசும் பொழுது சிலர் ஒரு நண்பர் சொன்னார், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார், ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கோபம் வரும் விக்ரமுக்குன்னு. விக்ரமுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு இளைஞன் என்பது எனக்கு தெரியும். விக்ரம் ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு இளைஞன். உணர்வு பூர்வமான ஒரு இளைஞன் என்பதாலேயே விக்ரமுடைய படம் வந்து உன்னதமான ஒரு படமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்ற படைப்புக்கு அடிப்படை அஸ்திவாரம் வந்து இந்த உணர்வு, நுண் உணர்வு, சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டே இல்லை என்றால் நீ ஒரு படைப்பாளி அல்ல. படைப்பை உன்னதப்படுத்தும் உன்னுடைய சென்சிட்டிவிட்டி துரதிருஷ்டவசமாக உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நாரடித்து கொண்டிருக்கும். பை யூ ஓவர் சென்சிட்டிவ், யூ ஓவர் ரியாக்ட், அதுதான் ப்ராப்ளம். உனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளிகளுக்கும் இதுதான் ப்ராப்ளம். யூ ஆர் ஓவர் சென்சிட்டிவ், ஸோ இட் ஹெல்ப்ஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. ஆனால் உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் யூ வில் பி லூசிங் யுவர் டெம்பர். காலனாப்புறத விஷயத்துக்கெல்லாம் பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருப்பேன்.
அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஓவர் சென்சிட்டிவிட்டி காரணமாகத்தான் நீ ஒரு கலைஞனாக இருக்கிறாய். எனிவே, விக்ரமுடைய இந்த விழாவுக்கு நான் வர முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. வர முடிந்தது, ரொம்ப சந்தோஷம். வர கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்ததால் வந்தேன். விக்ரமுடைய இந்த படம் நல்ல படம் என்று அங்கீகரிக்கப்படவும் வேண்டும், அதே சமயத்தில் போட்ட படமாவது திரும்பி வர வேண்டும். இதுதான் வேணும் நமக்கு. முழுக்க முழுக்க சினிமாவை முழுக்க முழுக்க ஒரு வியாபாரமாக கருதும் வியாபாரிகளோடு எனக்கு உடன்பாடு இல்லை. சினிமா ஒரு வியாபார பண்டம் அல்ல. நல்ல படம் என்று சொல்லப்படவும் வேண்டும், திஸ் இஸ் மிடில் சினிமா. நல்ல படம் என்று சொல்லப்படவும் வேண்டும், அதே சமயத்தில் அதை வசூல் ரீதியாக தோற்று போகவும் கூடாது, அது மிடில் சினிமா. இந்த கேட்டகரியில் விக்ரமுடைய படம் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். விக்ரமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ நன்றாக வர வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமான பணம் உனக்கு வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், தேவைக்கு அதிகமாக சில கோடிகளை வச்சுக்கிட்டு நீ சில. இந்த சமயத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி மிக பிரபலமான ஒரு நடிகர், மிக மிக பிரபலமான ஒரு நடிகர், நான் ஒரு நாள் அவரை பார்க்குறப்போ அவர் அழுதுகிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் மணியெல்லாம் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, யாருக்கிட்ட கொடுக்குறது எங்கே வைக்கிறது இது எனக்கு தெரியல, நினச்சா ஒரு மாதிரி மூளை குழம்புது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தார். அதுக்கு ரெண்டு வாரம் கழித்து கேள்விப்படுறேன், அவர் மென்டல் டிப்ரெஷனில் 6 மாதம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு. வாய் எதுக்கு இந்த வேண்டாத பணம் என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு சில லட்சங்களே போதும். இந்த கோடி விளையாட்டை நிறுத்தலாம் நம்ம. இந்த கோடிகளோடு விளையாட நினைக்கிறவங்க வெறும் வியாபாரிங்க, வெறும் வியாபாரிங்க. இவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாமே. இப்போ கேஆர் சொன்னார் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம்னு. அந்த கேட்டகரியில் இதையும் சேர்த்துக்கலாம். முழுக்க முழுக்க சினிமாவை ஒரு வியாபார பண்டமாக நினைக்கும் அந்த 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 கும்பலோடு நாம் சேர வேண்டாமே. அவர்களுடைய வழியில் போகட்டும், அது அவர்களுடைய சுதந்திரம். என்னுடைய சுதந்திரம் நான் நினைத்த சினிமாவை எடுப்பது, அது என்னுடைய சுதந்திரம். உன்னுடைய வழிக்கு நான் வரல, என் வழிக்கு நீ வராதே. ஆல் தி பெஸ்ட் விக்ரம். அப்புறம் இந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ் தயாரித்திருக்கிறதாக தெரிகிறது. ஜிவி பிரகாஷை ஒரு தங்கமான இளைஞன் என்று தான் நான் கருதி கொண்டிருந்தேன். ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவருடைய பாடல் காட்சிகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் ஒரு புதிய அவதாரம், ஜிவி பிரகாஷ் அஸ் த ப்ரொடியூசர். அப்புறம் யாரோ சொன்னாங்க இனிமேல் நடிக்க கூட செய்யலாம் அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் அது நடக்கலைங்கிறது எனக்கு தெரியல. விட்டுருக்க மாட்டாங்க, உன்னை வியாபாரம் ஆக்கிடுவாங்க. ஜிவி பிரகாஷ், பி வெரி கேர்ஃபுல், உன்னை விற்க ஆரம்பித்துருவாங்க, ரொம்ப கேர்ஃபுல். இதே தான் என்னுடைய பிரியப்பட்ட நண்பன் பாரதி ராஜாவின் சொல்கிறேன். பாரதி, நீ ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன், பி வெரி கேர்ஃபுல். நீ தொடர்ந்து இயக்குநராகவே இயங்கு. உனக்கு பொருத்தமான வேஷம் வர்றப்போ யூ டூ இட், வண்டர்ஃபுல். நான் பாரதியுடைய படம் இன்னும் பார்க்கல, பார்க்கணுமெண்ணே. பிடிவாதமாக இருக்கிற ஒரு படங்களில் அந்த படமும் ஒன்றும் கண்டிப்பாக பார்த்தே ஆகுவேன். பிகாஸ் வி ஸ்டார்டட் டுகெதர் 1976. ஹி வாஸ் டூயிங் 16 வயதுலே, ஐ வாஸ் டூயிங் கோகிலா. இந்த சேம் கர்நாடக மாநிலத்தில். விக்ரம், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் உனக்கும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும்
கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் விக்ரம், உன்னுடைய பாடல் காட்சிகளை நான் பார்த்தேன். பார்த்தப்போ எனக்கு நீ இந்த காதலை ட்ரீட் பண்ணி இருக்கிற விஷயம் எனக்கு அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ வந்து அவங்கள ஆட வைக்கல, கடற்கரையில் விழுந்து பிறண்டு உருளை வைக்கல, வயது வந்த ஒரு இந்திய ஆணும் ஒரு இந்திய இளைஞனும் வயது வந்த ஒரு இந்திய இளம் பெண்ணும் காதல் வயப்பட்டு இருக்கும் பொழுது என்ன செய்வார்களோ அதைத்தான் நீ செய்திருக்கிறாய். அது எனக்கு ரொம்ப பாடக்கூட மாட்டார்கள் நம்ம காதல் வயப்பட்டப்போ பாட்டாக பாடணும் இல்லையே. ஸோ வை திஸ் கோபிச்செட்டி பாளையத்தில் காதல் ஆரம்பித்து சுவிட்சர்லாண்டில் போய் பாட்டு எடுக்கணுமா? அதை செய்யாமல் அந்த அந்த பாடல் காட்சி ஒன்றே எனக்கு போதும். உன்னுடைய படம் எப்படி இருக்கும் என்று நான் ஊகித்து கொள்வது. விக்ரம், ஆல் தி பெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் ஹியர் டுடே. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ.